ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி ஓ சதாசிவசமாரம்பாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நமதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம லலிதா சஹசிரநாமத்திலே இந்த ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய நீதி கதைக்கு செல்வோம் சவ்யா பசவ்ய மார்கஸ்தா சர்வா பத்வி நிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ச்சிதா இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் சவ்யா பசவ்ய மார்கஸ்தா அதாவது பிறப்பு இறப்பு இந்த இரண்டுத்துக்கும் போறதுக்கான மார்க்கத்தை வழிய காற்றலாம் நம்ம லலிதா தேவி சவ்யா பசவ்ய மார்க்கஸ்தா சர்வா பத்வி நிவாரிணி எல்லா கஷ்டங்களையும் விளக்க விளக்கி எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நிவாரணம் தராலாம் லலிதா தேவி சர்வா பத்வி நிவாரணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா அதாவது எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்பவள் நம்மளுக்கும் ஆரோக்கியத்தை தருவாலாம் ஸ்வஸ்தா ஸ்வபாவ எப்பயுமே ஒரு நல்ல பாவத்தோட நல்ல எமோஷனோட எப்பயுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாளாம் ஆனந்தத்தையும் அளிப்பாலாம் ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா எப்பயுமே இனிமையாக இருப்பாலாம் இனிமையாகனா பேசுறதில் நடந்துக்கிறதுல கேரக்டரில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இனிமையாக இருப்பாலாம் பார்க்கறதுக்கும் அழகாக இருப்பாலாம் ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ச்சிதா அதாவது தீரமாகவும் இருப்பாலாம் இந்த தீரம் அப்படிங்கிற அந்த தைரியத்தையும் வீரத்தையும் நம்மளுக்கு தருவாலாம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம வடுக்கல் அப்படின்னு தலைப்புல நீதிக்கடையை பார்க்கலாம் வடுக்கல் வடு அப்படின்னு சொன்னாலே தமிழ்ல வந்து ஒரு தான் வது வது அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடு அப்படிங்கிறது ஒரு ஓட்டையை குறிக்கிறதுனால இந்த கதை ஒரு சின்ன ஓட்டையில ஆரம்பிச்சு ஒரு பெ இது பெரிய அளவிலான ஓட்டைகள் ஒரே சின்ன ஓட்டை தான் ஆனால் அது பெரிய பெரிய அளவில் ஓட்டைகளாக வரும்போது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு நபர் வசித்து வரார் அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு பர்சன் எப்பயுமே கோபம் சீக்கிரமாகவே வரும் அவருக்கு அதனால் கோபம் சீக்கிரமாக வந்தாலும் அந்த கோபம் வந்த கோபம் ஆடுறதுக்கு டைம் ஆகுமாம் அவருக்கு அதனால நம்ம இந்த இது இந்த நபர் கோவப்படுற நபருக்கு ஒரு சாந்தமான ஒரு நண்பர் இருந்தானாம் இவருக்கு அப்படியே நேர்மாறா எதிர்மறா இருக்காராம் ஒரு நண்பர் அவர் எப்பயுமே சொல்வாராம் இந்த மாதிரி கோவப்படாத கோபப்பட்டா நம்ம வாழ்நாள் குறைஞ்சிட்டு வருமாம் கோபப்பட்டா முடி சீக்கிரமா நினைச்சிடுமாம் கோபப்பட்டா உனால் எந்த விஷயத்தையுமே சரியா செய்ய முடியாதாம் கோபப்பட்டா நரம்பு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் வரலாமா உனக்கு அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்த்தும் இந்த நபரால் இந்த கோபப்படுற நபரால் அவரோட கோபத்தை கம்மியாக்கவும் முடியல அதே நேரத்தில் தொலைக்கவும் முடியல இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நபர் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்பட ஆரம்பிச்சாராம் காலையில் ஏந்ததுலேருந்து காலையில் ஏந்த உடனேயே சப்போஸ் கா காலையில் அவர் ஏந்துக்க ஏந்ததுக்கு அப்புறம்தான் கோழி கூவ ஆரம்பிச்சிருந்தால் கோழி மேலே கோபம் கொள்வாராம் இவர் ஏன் லேட்டாக கூவுற சீக்கிரமாக கூவிக்க வேண்டியதான் தூங்கிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்து எனக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கோபப்படுவாராம் இதுவே கொஞ்சம் ஏந்ததுக்கு அப்புறம் போயிட்டு அவரோட மனைவி காஃபி தந்தானா காஃபியில் சக்கரை தெரியாமல் கம்மியாக எடுத்தேன்னா காஃபியில் சக்கரை ஏன் கம்மியாக இருக்குது இதை மனுஷன் குடிப்பானா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாராம் இந்த மாதிரி கோவப்படுறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து ஹேட் அதாவது வெறுப்பை சம்பாதிச்சிட்டே வராராம் இவர் யாரோட அன்பையும் சம்பாதிக்கலையாம் அந்த நண்பனை தவிர அந்த நண்பன் என்னதான் அவனோட இது நண்பன் ஒரு கோவப்படுறவனாக இருந்தாலும் கோவக்காரனாக இருந்தாலும் அவன் மேல எப்பயுமே அன்பை இழக்காம அவன் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தானாம் ஏதாவது ஒரு நாள் இவன் தெரியாமான் அப்படின்னு இதுக்கப்புறம் கதையில என்ன நடக்கிறது நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்